சொல்ல போனால் ஓவரால் வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய பேக் போனாக இருக்க போகிறது வந்து மியூசிக். இமான் பெரிய ஜாப் அவர் கையில் கொடுக்குறேன். ஏன்னா நான் கேள்விப்பட்டிருக்கேன், சில திரைப்படங்கள் வந்து எடுக்கிறப்ப சில வீச்சுகள் நமக்கு தெரியும், எந்த அளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்து எடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம. அதுக்கு எக்ஸாம்பிளாக முதல் முறையாக அதெல்லாம் இருந்திருக்கு. நான் ராஜா சார் கூடயும் ஒர்க் பண்ணதுனால சொல்கிறேன். ஸோ சில படங்கள் வந்து இசை இல்லாமல் பார்க்குறப்ப ஒன்றுமே தெரியாது, அதுக்குள்ளே வந்து அப்படியே இருக்கும், விஷுவல்ஸாக இருக்கும், அவ்வளோதான். அந்த விஷுவல் நடந்துக்கிட்டு இருக்கிற விஷுவலுக்கு வந்து உயிர் கொடுக்குறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இசையாக தான் இருக்கும் கண்டிப்பாக. அது இந்த படங்கள் இல்லை, தமிழ் திரைப்படங்களில் ஒரு டைட்டானிக் பார்க்குறப்ப மியூட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஷிப்பு ஷிப்பாக தான் தெரியும். அது அந்த அந்த மியூசிக்கை ஓப்பன் பண்ணிங்கன்னு தான் அந்த ஷிப்புக்கு ஒரு உயிர் கிடைக்கும். அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து நிறைய இடங்கள் இமானை மைண்டில் வச்சுக்கிட்டு, அதாவது இசை அப்படின்றத ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு ட்ராவல் பண்ணியிருக்கு. இப்போ அடுத்த செக்டார் அதுதான் உட்கார போகிறோம். ஸோ அதோட டேட் என்னன்னு எனக்கு தெரியாது, எத்தனை நாள் போய் அதை முடிக்க போகிறோம்லாம் எனக்கு தெரியல. பட் ஒரு கோர்வையாக ரொம்ப அழகாக ஒரு திரைக்கதை இசையில் பண்ணுன்றது இமானுக்கு வந்து ஒரு பெரிய சேலஞ்சிங் ஜாபாக இருக்க போகுது. சாங்ஸ் எக்ஸலண்ட்டாக பண்ணிட்டாப்ல, ஏன்னா ஒரு 8 மந்த்ஸ் இந்த சாங்ஸ், ஒவ்வொரு சாங்க்கும் கிட்டத்தட்ட இப்போ இந்த ஒன்னும்புரியில் சாங் பார்த்தீங்கன்னா 3 வாய்ஸ் மிக்ஸ் பண்ணி எனக்கு பிடிக்கல, தூக்கி போட்டாச்சு. தூக்கி போட்டு 4வதாக எனக்கு கம்போசிங்கில் வந்து இமானோட வாய்ஸ் தான் பிடிச்சிச்சு. கடைசி வரைக்கும் அதை திருப்தி செய்கிறதுக்கு வேறு எந்த வாய்ஸும் கிடைக்கல. இமான் நீங்களே பாடிடுங்கன்னு அந்த சாங் இன்றைக்கி ஒரு பெரிய ஹிட்டில் இருக்குது. அதே மாதிரி ஐயோ ஆனந்தம், அதுலேயும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சிங்கர், 2 சிங்கர் பெரிய பேமெண்ட் கொடுத்தலாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்துட்டேன் பாம்பே போய், எனக்கு திருப்தியே இல்லை. ஸோ என்னென்னா அந்த ஒரு யானைக்காரனோட ஃபீல் எனக்கு அதுக்குள்ளே வரணும், அவனோட அந்த அந்த வெளிப்பாடு அதில் இருக்கணும், அந்த ஐயோ ஆனந்தமேனு சொல்கிறப்ப அந்த குஷி, எந்த செகண்ட் தாட்டும் வந்துடக்கூடாது சாங் கேட்குறப்ப. ஸோ அதுக்கு ஹரிச்சரண் அவரை கூட்டிகிட்டு வந்து கிட்டத்தட்ட 1 டே ஃபுல் ஸ்கிரிப்டு நரேட் பண்ணி அந்த சாங் அந்த யானைக்காரனாகவே மாறி, அதே மாதிரி யுகபாரதியோட வரிகள், இது எல்லாமே வந்து ரொம்ப உண்மையாக எல்லாமே உழைச்சதுனால அதுக்குள்ளே இந்த அவுட்புட் சாங் சைடில் எல்லாம் வந்திருக்கு. So Iman is going to rock again. Noor kaadi vanavil mari mari serde kaadal podu thuralil degam moolgi pogude yedo or aasa vaava kada pesa. Adhe Sukumar enoda maina team. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய இடம் வந்து இந்த ஸ்கிரிப்டு இதை தான் நோக்கி போகிறேன்னு சொன்னதுக்கப்புறம் சுகுமார்கிட்ட ஒரே விஷயம் சொன்னேன், நேச்சுரல் லைட்ஸ்லேருந்து படம், அதுவும் ஏர்லி மார்னிங் ஈவினிங், அதாவது மார்னிங்னா ஒரு 8 o'clock 8:30 பிரேக் விட்டுருவேன் அவ்வளோதான். டாப் லைட்டில் இந்த படம் எடுக்கவே இல்லை. அதே மாதிரி ஈவினிங்ஸில் அதே ஒரு 4:30 மேலே அந்த பேக் லைட் இறங்க ஆரம்பிக்கும். ஸோ இப்படியாக இந்த படம், ஏன்னா இது லவ், இந்த ஃபிலிமோட மூடு வந்து லவ்னு ஆகிடுச்சு. ஸோ எல்லா ஃப்ரேமுமே க்ரீட்டிங்ஸ் கார்டு மாதிரி வரணும், அப்போ தான் மியூசிக் வந்து அதுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இல்லைனா ஒரு ட்ரையான ஒரு இடத்துக்கு என்ன அழகான இசை போட்டாலும் நல்லா இருக்காது. ஸோ இதுக்கான எல்லாத்துக்குமே வந்து சுகுமார் வந்து ஒரு இது வேணும், இது எடுப்பானா எடுத்துருவாப்பில், அந்த ஒரு அந்த ட்ரைனிங்குள்ளே வந்துட்டாப்புல உள்ளார. ஸோ யூ கேன் டூ ஒண்டர்ஸ், இனிமேல் வந்து எந்த படமும் போய் ஒர்க் பண்ணிடலாம் சுகுமாரால். விக்ரம் பிரபு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி அவரோட ஸ்டடீஸு இதெல்லாம் அமெரிக்காவில் முடிச்சுட்டு இங்கே வந்து இவனோட ஆக்டிங் ஃபிலிம்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு அவரோட சந்திப்பு வந்து இந்த படத்தில் அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பாடமாக இருந்திருக்கும். எனக்கு எதுக்கு சொல்லணும்னா அந்த எலிஃபண்ட்டோட ட்ரெயின் அப் ஆனதுலேருந்து அதுக்கப்புறம் ஒரு பாகனாகவே மாறி எல்லாமே மொழியிலேருந்து எல்லாமே, ஏன்னா யூஸ் டு பி இங்கிலீஷ்லேயே பேசிட்டு வாழ்ந்த ஒரு பையன் வந்து டக்குன்னு எல்லாம் மொழியை கற்றுக்கிட்டு ஒரு டஃப் ஜாபாக தான் இருந்துச்சு. இந்த என்ன எனக்கு பிடிச்சதுன்னா எது சொன்னாலும் ஒரு செகண்ட் தாட் இருக்காது, பண்ணிடுறேன் சார் ஓகே சார் அப்படின்ட்டு, அது என்ன பெயின்ஃபுல்லாக இருந்தாலும் எனக்கு செஞ்சுட்டு வந்து அதுக்கப்புறம் போய் ரெஸ்ட் எடுத்துப்பாப்பில் ஒழிய. ஸோ இந்த ஒரு ஒரு இந்த ஆரம்ப முதல் படியே வந்து ரொம்ப தைரியமாக ரொம்ப ஸ்ட்ராங்காக எல்லா விஷயத்துலையும் தீர்க்கமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இஸ் கோயிங் டு கம் வித் ஃப்ளையிங் கலர்ஸ்.